ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளான்ட் அண்ட் கிச்சன். இன்னைக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஓரியோ பிஸ்கட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க எல்லா கிட்ஸ்க்குமே பிடிச்ச ஒரு பிஸ்கட். அந்த பிஸ்கட்டை வச்சு வெறும் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஒரு ஓரியோ பாப்சிக்கல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். பெரிய ஒரு ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கட் பண்ணி எடுத்த கவரை நம்ம தூக்கி வீசிடக்கூடாது. அதை தான் நம்ம மோல்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கட்டை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக பவுடர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 2 ஸ்டீல் கிளாஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சு அந்த ஓரியோ பிஸ்கட் கவர் அதில் வச்சு நம்ம அந்த மிக்ஸை அதில் ஊற்றிக்கலாம். அந்த கவர் தான் நம்ம மோல்டாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸை நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 10 to 12 hours அது நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். அப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். 2 sticks வாங்கிக்கோங்க. அந்த மோல்டில் நம்ம அந்த மிக்ஸை ஊற்றினதும் அந்த ஸ்டிக்கை நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிக்ஸை நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 10 to 12 hours அது நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். நம்ம ஐஸ்கிரீம் வச்சு 12 hours ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். நம்ம ஓரியோ பாப்சிக்கலுக்கு தேவையான டாப்பிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 dairy milk யூஸ் பண்ணியிருக்கேன். டைரி மில்க் இந்த மாதிரி நல்லா உடச்சி நம்ம அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கால்வாசி தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. லைட்டாக சூடானதும் நம்ம உடச்சி வச்சுருக்கிற டைரி மில்க்கை நம்ம அதில் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓரியோ பாப்சிக்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் சிரப்பை அது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் ஓரியோ பிஸ்கட் வச்சு தான் நம்ம நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் கிட்டே பதிவு பண்ணுங்கள். நன்றி.